ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து சென்னையில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு. மழைனால எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வெளியே விட்ருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எக்ஸாம்லாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. பொதுவாக மழை எப்படி பெய்யுதுன்னு அப்படின்னு கேட்டால் வந்து வானத்துலேருந்து பெய்யும் இல்லைன்னா மேகத்துலேருந்து பெய்யும்னு சொல்லுவாங்க. ஏ கரெக்ட், அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பட் அதுக்குள்ளே ஒரு சயின்ஸ் இருக்குது, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஜஸ்ட் அந்த சயின்ஸை நான் டேரெக்டாக சயின்ஸாக சொன்னாவ ஒரு சின்ன கதையாக சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் கதையாக சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கதையாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்களை பற்றி தான் கதையாக சொல்ல போகிறேன். இதில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் தான், முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டாப், அதாவது நீர் துளி. ஓகேவா, நீர் துளின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய கடல். ஓகேவா, ஒரு மிகப்பெரிய ஒரு கடல், கடலில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்து பார்த்திங்கன்னா மீன், ஆமை, எறா அப்படின்னு சொல்லி கடல் என்னென்ன உயிரினங்கள் வாழுமோ அது எல்லாமே அந்த கடலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதே கடலில் ரொம்ப அடியில் ஆழத்தில் வாட்டர் ட்ராப், ஓகேவா, அதாவது நீர்த்துளி, அதுவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த நீர்த்துளிக்கு வந்து மேலே வெளி உலகத்தை பார்த்ததே இல்லை, அதாவது சூரியனை பார்த்ததே இல்லை. வெளி உலகம் எப்படி இருக்குன்னே அதுக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ அது வந்து வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் பட் அதனால் சரி எதுக்கு நம்ம வேஸ்ட்டாங்க மேலே போயிட்டு நமக்கு இங்கேயே நல்லா சேஃபாக இருக்குமே, இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் அது கீழேயே இருக்கும். ஓகேவா, ஒரு நாள் என்ன ஒன்றா ஒரு நண்டும் ஒரு ஆமையும் பேசிக்கிட்டு இருக்கும். அதாவது நான் வெளியே போய் பார்த்தேன், சூரியன் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்களாக ரொம்ப விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளி உலகத்தை பற்றி பேசணுன்னு இந்த நீர்த்துளிக்கும் ஆசை வந்துடும். ஓகே, வெளி உலகத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படி பார்க்கணுன்னு இந்த நீர்த்துளி ரொம்ப ஆசைப்பட்டு சரி என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நண்டுக்கிட்ட போய் கேட்கும். வெளி உலகத்தில் அப்படி என்னென்ன இருக்குது சொல்லுங்கள், எனக்கு வெளி உலகத்தில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த நண்டு சொல்லும், வெளி உலகத்தில் சூரியன் ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும், அதுதான் எல்லாருக்கும் வெளிச்சம் தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியன் மூலியமாக இந்த உலகத்துக்கு ஃபுல்லாமே வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த நீர்த்துளிக்கு ரொம்ப ஆசை வருது. ஏன்னா கடல் கடலில் எப்பயுமே இருட்டாக இருக்கனால அந்த நீர்த்துளி வந்து வெளிச்சத்தை ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கு. ஓகேவா, அதனால் சரி நம்ம அந்த சூரியனை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அது கடல் அடிக்கடலிருந்து மேலே வருது. இப்போ வந்து அந்த நீர்த்துளி சரி மேலே வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அது மேலே வந்து பார்க்குது. மேலே பார்த்தோன்னா அது ரொம்ப மிகப்பெரிய வானத்தை பார்க்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்தோன்னா அது மட்டும் இல்லாமல் அது சூரியனையும் பார்க்குது. சூரியன் இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எப்படி இவ்வளோ வெளிச்சம் தருது, எப்படி உலகத்துக்கு ஃபுல்லாக வெளிச்சம் தருதுன்னு பார்த்து சூரியனை பார்த்து வியந்துட்டுருக்கு. அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சூரியனோட ஹீட் தாங்க முடியாமல் அந்த நீர்த்துளி வந்து எவாப்ரேட் ஆகுது, அதாவது ஆவியாக மாறிடுது. ஆவியாக மாறி அது மேலே போகுது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நீர்த்துளிகளும் ஆவியாக மாறி சூரியனோட ஹீட்னால ஆவியாக மாறி அதுவும் மேலே போகுது. அந்த ஆவிக்கான நீர்த்துளிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மேகமாக மாறிடுது. அந்த பெரிய மேகம் வந்து இன்னொரு பெரிய மேகத்தோடு மோதும்போது தான் நமக்கு அந்த இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அந்த மேகம் எப்போ குளிர்ச்சி அடையுது, அதாவது எப்போ ஜில்னஸ் ஆகுதோ அப்போ தான் அது ரெயினாக நமக்கு வரும். இப்போ வந்து சாதாரண ஒரு கூல்னஸ் இருக்கிற ஒரு வாட்டர், அதை எடுத்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அது கூல்னஸ் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும். அதே நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஆவி வெளியே போகும். ஓகேவா, எவாப்ரேட் ஆகும். அந்த ஆவியை வந்து நீங்கள் அதை அந்த ஆவியை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அது திரும்பி வாட்டராக மாறிடும். ஓகேவா, இதுதான் ஒரு பேசிக்கான சயின்ஸ். இது மூலியமாக தான் மழை வருது. ஓகேவா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த கடலில் இருக்கிற வாட்டர் வந்து சூரியனோட ஹீட்னால எவாப்ரேட் ஆகுது. எவாப்ரேட் ஆன வாட்டர் வந்து மேகமாக ஃபார்ம் ஆகுது. அது எப்போ ஜில்னஸ் அடையுதோ அப்போ வந்து அது மழையாக திரும்பி நம்ம பூமிக்கே வந்துடுது. ஓகேவா, இதுதான் ஒரு சின்ன ஒரு பேசிக்கான மழை எப்படி பெய்யுதுன்றதுக்கு ஒரு சாம்பிள்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை, இட்ஸ் அதாம், டேக் கேர்.